வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய திருக்கோவில்கள் வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்கள் இது போன்ற வீடியோக்களை நிறையவே பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று வெகு விமர்சையாக நடைபெறுகின்ற மயான சூறை என்றால் என்ன, அது தோன்றிய வரலாறு, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகில உலகத்தினையும் அஷ்ட திக்கினையும் கட்டி ஆளுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதிசக்தியான பராசக்தியின் அம்சமாக திகழ்கின்ற அன்னை அங்காளம்மனின் திருக்கோவில் இந்த உலகம் முழுவதும் அமைந்து இருந்தாலும் ஆதிசக்தியாக, மூல பிரகிருதியாக, மூலத்தாயாக, அங்காளி செங்காளியாக, அங்காளம்மனாக வந்து புற்றில் அமர்ந்த இடம் மேல்மலையனூர் திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. நமது ஆன்மீக இறை வழிபாட்டில் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கின்ற பொழுதிலும் சக்தி வழிபாடு எனப்படுகின்ற இந்த ஆன்மீக வழிபாடானது தனித்துவம் வாய்ந்த சிறப்பு மிக்கதாக அமைந்திருக்கின்றது. இந்த சக்தி வழிபாட்டில் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையில் பார்த்தோமேயானால் மாசி மாதம் அங்காளம்மனுக்குரிய மாதமாக, அங்காளம்மனுக்கு திருவிழா எடுக்கின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது. மாசி பிறந்தாலே அங்காளம்மன் திருக்கோவில்களில் காப்பு கட்டி, கொடியேற்றி, கரகம் எடுத்து, தீமிதித்து, மயான சூறையாடி தேர் திருவிழா அப்படின்றது வெகு விமர்சையாக ஒவ்வொரு அங்காளம்மன் திருக்கோவிலிலும் நடைபெற்று வரும். இந்த மாசி மாத பெருவிழாவில் மயான சூறை என்று சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வானது மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இந்த மசான தூரை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்வு எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத பற்றி நாம் முதல்ல தெரிந்து கொள்ளலாம். தனக்கும் ஐந்து தலை இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தால் பிரம்மதேவன் தலைகணத்தோடு செயல்படுகின்றார். பிரம்மனினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் காலபைரவராக ரூபம் எடுத்து பிரம்மதேவனின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிகின்றார். இந்த பிரம்மதேவனின் ஐந்தாவது தலை கிள்ளியதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் என்கின்ற ஒரு தோஷம் ஏற்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாது பிரம்மதேவனின் மனைவியான சரஸ்வதி தேவி தனது கணவனை சிவபெருமான் தண்டித்த காரணத்தால் தனாக ஊர் சுற்றி திரியும்படி சிவபெருமானை சபித்து விடுகின்றார். ஆகையால் சிவபெருமான் பிச்சாடன ரூபம் ஏற்று ஒவ்வொரு ஊர் மயானத்தையும் பித்தனாக சுற்றி திரிகின்றார். இவற்றையெல்லாம் கண்ட பார்வதி தேவி தனது கணவனின் இந்நிலையை போக்கி இச்சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக தனது அண்ணனான மகாவிஷ்ணுவை நாடுகின்றார். அப்பொழுது மகாவிஷ்ணு இந்த சாபத்தை போக்குவதற்கான வழிமுறைகளை தனது தங்கையான பார்வதி தேவியிடம் எடுத்துரைக்கின்றார். அதன்படி பார்வதி தேவி அங்காளியாக, அங்காள அம்மனாக மேல்மலையனூர் மயானத்தில் புற்றின் உள் அமர்ந்த கோலத்தில் தனது கணவனின் வருகையை எதிர்நோக்கி தவமிருக்கின்றாள். தனது தமையனான மகாவிஷ்ணுவின் அறிவுரையின்படி சிவபெருமான் பிச்சாடனராக பித்தனாக மேல்மலையனூர் மயானத்திற்கு வரும்பொழுது அறுசுவை உணவு படைத்து அதனை மூன்று கவலங்களாக பிரித்து இரண்டு கவலங்களை கையில் அளித்து மூன்றாவது கவலத்தினை கையில் அளிக்காமல் மேலே சூறையாக வீசி எறியும்படி கூறுகின்றார். அதன்படியே சிவபெருமான் மேல்மலையனூர் மயானத்திற்கு வருகின்ற பொழுது பார்வதி தேவி அறுசுவை உணவு படைத்து இரண்டு கவலங்களை சிவபெருமான் கையிலும் மூன்றாவது கவலத்தை சூறையாக மேலே வீசி எறிகின்றார். சிவபெருமானின் கைகளில் ஒட்டியிருந்த பிரம்மதேவனின் கபாலமானது பார்வதி தேவி அளித்த இரண்டு உணவு உருண்டைகளினுடைய ருசியை அறிந்திருந்தது. ஆகையால் பார்வதி தேவி மூன்றாவது உருண்டையை வீசி எறிந்த பொழுது அந்த உணவினை பொறுக்குவதற்காக சிவபெருமானின் கை
படிகளிலிருந்து கீழே இறங்கியது. அப்பொழுது பார்வதி தேவி அங்காளியாக அங்காள அம்மனாக விஸ்வரூபம் எடுத்து தரையில் இறங்கிய பிரம்மதேவனின் கபாலத்தை தனது கால்களால் பூமியோடு வைத்து தரையில் அழுத்திவிட்டார். சிவபெருமானின் கைகளிலிருந்து பிரம்மனின் கபாலம் அகன்றதால் அவருக்கு பீடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷமும் நீங்கியது. இந்நிகழ்வின் போது இந்த மயானசூரை நிகழ்வின் போது ஆதிசக்தியான அன்னை பராசக்தி அங்காளியாக தோன்றி கோபத்துடன் மயானத்தில் திருநடனம் புரிந்தால் அவளுடைய கோபத்தினை யாராலும் தணிக்க இயலவில்லை. அவள் பார்க்கின்ற பார்வையில் அனைத்துமே எரிந்து சாம்பலாகியது. இதனை கண்ட தேவர்களும் முனிவர்களும் அஞ்சு நடுநடுங்கி போகினர். மேலும் அங்காளி செங்காளியாகி கோபம் தணியாமல் ஆக்ரோஷத்துடன் போர்க்கோலத்தில் தேரேறி பறந்து சென்றால் தனது தங்கையின் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக மகாவிஷ்ணு தேரில் சென்ற அங்காளம்மனினுடைய தேர் அச்சாணியை முறித்து விடுகின்றார். அப்பொழுது அங்காளம்மன் தரையில் கீழே மல்லாக்க விழுந்து விடுகின்றார். தனது சக்தியால் அங்காளம்மனை கட்டுப்படுத்தி கோபத்தை தணித்து சாந்த சொரூபிணியாக அமைதிப்படுத்துகின்றார் மகாவிஷ்ணு. கோபம் தணிந்த பார்வதி தேவி அம்பிகையாக சூலம் கத்தி உடுக்கை கபாலம் தாங்கிய நான்கு திருக்கரங்களோடு அங்காளம்மன் என்கின்ற திருநாமத்தோடு பக்தர்களை காத்து அருளும் பொருட்டு அங்கேயே தங்கிவிடுகின்றார். மாசி மாத அமாவாசை தினத்தன்று நடந்தேறிய இந்த மயானசூரை என்கின்ற நிகழ்வினையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று வெகு விமர்சையாக நடத்தி வருகின்றோம். அம்மன் அங்காளம்மன் என்கின்ற திருநாமத்தில் புற்றில் வந்து அமர்ந்த திருத்தலமான மேல்மலையனூரில் ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக இந்த மாசி மாத பெருவிழா நடந்தேறும். இதனை அடுத்து நாம இந்த மாசி அமாவாசை தினத்தன்று சுடுகாட்டில் மயான சூரை எப்படி நடந்தேறுகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாசி அமாவாசை தினத்தன்று நடைபெறுகின்ற இந்த மயான கொள்ளை என்கின்ற நிகழ்வானது வல்லாளகண்டன் என்கின்ற ஒரு மன்னனினுடைய வரலாற்று நிகழ்வோடு தொடர்புடையதாக அமைந்திருக்கின்றது. வல்லாளகண்டனின் மனைவியான விசுவாசினியின் பிரசவத்தில் அங்காளம்மன் காளியாக ரூபம் எடுத்து அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த கதையின்படி இந்த மயான கொள்ளை காட்சியானது சித்தரிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த விசுவாசனி அப்படின்ற இந்த வல்லாளகண்டனின் மனைவியை மயானத்தில் மயான சாம்பலை கொண்டு ஐந்தடி நீளம் கொண்ட விசுவாசினியின் திருவுருவத்தை செய்கின்றனர். மயான கொள்ளை என்ற இந்த நிகழ்வானது மாசி மாதத்தில் அமாவாசை தினத்திற்கு முதல் நாளான மகா சிவராத்திரி அன்றைய நண்பகல்லையே தொடங்க ஆரம்பித்து விடுகின்றது. அன்றைய தினம் சுடுகாட்டில் சுடுகாட்டு சாம்பலை கொண்டு ஒரு 4 அடி நீளம் கொண்ட விசுவாசினியின் உருவமானது செய்யப்படுகின்றது. இந்த விசுவாசினி உருவத்தை அலங்கரித்த பிறகு அந்த அம்மனின் வயிற்றில் சைவ படையலோ அல்லது அசைவ படையலோ வைக்கப்படுகின்றது. சைவ படையல் அப்படின்னாக்கா காய்கறிகள், அரிசி மாவு, கொழுக்கட்டை இவற்றையெல்லாம் வைப்பாங்க. அதேமாதிரி அசைவ படையல் அப்படின்னாக்கா ஆட்டு ஈரல், கோழி ஈரல் அல்லது உயிர் கோழி, ஆட்டுக்குடல் இது போன்ற பொருட்களை வைப்பாங்க. சுடுகாட்டில் உருவத்தை செய்வதற்கென்றே பரம்பரையாக ஒரு சில குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள்தான் இந்த உருவத்தை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அதன்படி இவர்கள் அமாவாசை தினத்தன்று நடைபெறுகின்ற இந்த மயான கொள்ளை என்ற நிகழ்விற்காக சுடுகாட்டு சாம்பலை கொண்டு விசுவாசினியின் உருவத்தையோ அல்லது ஒரு சில ஊரின் வழக்கப்படி வல்லாளகண்டன் உருவத்தையோ தயார் செய்து புடவை கட்டி சிகப்பு வண்ணம் பூசி மயான கொள்ளை நிகழ்வுக்காக காத்திருப்பர்.
அன்றைய தினமே நண்பகல்ல அங்காளம்மன் திருக்கோவிலில் தாயார் அலங்கரிக்கப்பட்ட தேர் ஏறி திருவுலா பவனி தொடங்குவார். அப்பொழுது அந்த திருக்கோவிலினுடைய மரபு வழிவந்த பூசாரி சிகப்பு புடவை கட்டி வண்ணம் பூசி கையில் தீச்சட்டி ஏந்தி வாயில் உயிருள்ள கோழியை கவ்வி பம்பை உடுக்கை இசை பாடலுடன் ஆரவாரமாக மயான கொள்ளை நிகழ்வுக்காக புறப்படுவார். அதே போல இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக நேர்த்தி கடனுக்காக அங்காளியாக காட்டேரியாக பாவாடை ராயனாக தங்களை வேடமிட்டு கொண்டு ஆக்ரோஷமாக ஆரவாரத்துடன் இந்த ஊர்வலத்தோடு மயானத்தை நோக்கி செல்வர். அம்மன் இரவு முழுவதும் பவனி வந்த பிறகு மறுநாள் அதாவது அமாவாசை தினத்தன்று மயானத்திற்கு எழுந்தருளுவார். அப்பொழுது வேடமிட்டிருந்த பூசாரி தனது வாயிலிருந்த கோழியை கடித்தெறிந்துவிட்டு அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மன் மீது ஆக்ரோஷமாக விழுந்து அந்த உருவத்தை கலைப்பதற்கு தொடங்குவார். அப்பொழுது அங்கு சுற்றியிருக்கின்ற பெண்கள் அனைவரும் தாங்கள் வீடுகளிலிருந்து எடுத்து வந்திருந்த காய்கறிகள் கொழுக்கட்டைகள் இவற்றையெல்லாம் சூறையாக மேல் நோக்கி வீசி எறிவார்கள். கூடியிருக்கின்ற குழந்தை இல்லாத தாய்மார்கள் தங்கள் மடிகளில் ஏந்தி தங்களது வீடுகளுக்கு எடுத்து செல்வர். அதே போல இந்த மயான கொள்ளை நிகழ்வு நடந்த பிறகு இந்த சுடுகாட்டு சாம்பலை எடுப்பதற்காக பக்தர்கள் முண்டி எடுத்து கொண்டு தங்களது வீடுகளுக்கு இந்த சாம்பலை எடுத்து செல்வார்கள். இது வீடுகளினுடைய நில வாசல்படியில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அப்படின்னாக்கா தீய சக்திகள் எதுவும் அண்டாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது. அதுபோல இந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு நாம் விவசாயம் செய்கின்ற அந்த விளை நிலங்களில் அதை தெளிக்கும் பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதே போல இந்த நிகழ்வின் போது தாயார் அம்மன் மயானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேய் பிசாசுகளுக்கும் சூறையாக உணவளிக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நிகழ்வின் போது நம்மை பற்றி இருக்கின்ற தரித்திரியங்கள் தோஷங்கள் அனைத்தும் அம்மன் வீசியறிகின்ற இந்த சூறையை பொறுக்குவதற்காக கீழே இறங்கிவிடும். அப்பொழுது இறங்கிய இந்த தோஷங்கள் தரித்திரங்கள் அனைத்துமே அம்மனின் பாதத்தில் சரணடைந்துவிடும். அதனால் நமக்கு பிடித்திருந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது இந்த மயான கொள்ளை நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு பலனாக அமைந்திருக்கின்றது. அமாவாசை தினத்தன்று நடைபெறுகின்ற இந்த மயான கொள்ளை நிகழ்வின் போது பயந்த கோளாறு உள்ளவர்கள் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் இந்த இடத்தில் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அவர்களுக்கான பயம் நீங்கி நல்ல நலமுடன் இருப்பர் அப்படிங்கிறதும் இந்த மயான கொள்ளையினுடைய மற்றொரு சிறப்பு பலனாக அமைந்திருக்கின்றது. இந்த மயான சூறை நடந்தேறிய பிறகு தாயார் தேரேறி பவனியாக திருக்கோவிலை சென்றடைகின்றார். அதன் பிறகு சாந்த சொரூபினியாக ஊஞ்சல் உற்சவம் நடந்தேறும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று இந்த மயான கொள்ளை அப்படின்ற நிகழ்வு வந்து அனைத்து அங்காளம்மன் திருக்கோவில்களையும் வெகு சிறப்பாக நடைபெறும். இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரினுடைய வட்டார வழக்கத்தின்படி ஒரு சில சம்பிரதாயங்கள் மாறுபட்டு இருக்கும். ஆனால் பொதுவான மயான கொள்ளை அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயும் இந்த ஒரு முறையில் தான் நடந்தேறி வருகின்றது. நாம் இதுவரைக்கும் இந்த பதிவில் மாசி மாத அமாவாசையும் மயான கொள்ளையும் என்கின்ற தலைப்பில் மயான கொள்ளை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் இந்த மயான கொள்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாக்கா பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்